வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். லைவ் ட்ரேட் அப்டேட்டில் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துலாம். கோல் இண்டியா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம். நன்றாக செல்லிங் ப்ரோசஸ் தான் இருக்குது கோல் இண்டியா. இந்த ரேட்டு நல்ல ரேட்டு வந்து 212 கீழெலாம் வந்துச்சுன்னா நல்ல சேல் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் நல்ல ₹1 ₹1.5 டார்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து சன் பார்மா இன்றைக்கி வந்து 1030 வந்து செல் வந்திருக்கு. இன்றைக்கி 1030 வந்து சன் பார்மா செல்லு நல்லா ஃபோர்ஸாக வந்து இன்றைக்கி வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சன் பார்மா இன்றைக்கி வந்து இங்கேயே ஆல்ரெடி செல் இப்போ கிடச்சிச்சு. 1030 இருக்குது. எவ்வளோ ப்ரீமியம்னா இந்த ப்ரீமியம் எடுத்து வச்சுருக்கோம். 1030 ப்ரீமியம் புட் ஆப்ஷன் வந்து ₹8.50 வந்து எடுத்து வச்சுருக்கோம். 8000 எடுத்து வச்சுருக்கோம். செம்மையான செல்லிங் ஃபோர்ஸஸ் வந்து இன்றைக்கி வந்து சன் பார்மாவில் வரும். அதுக்கப்புறமா என்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து எடுத்து வச்சுருக்கோம். எல்ஐசி வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து வெயிட் பண்ணோம். 380 புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து டார்கெட் வரும். 1.5 ரூபாயிலேருந்து 2 ரூபா டார்கெட் வரும். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணோம். எல்ஐசி எல்ஐசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. எல்ஐசி சார்ட்டை பார்த்துடலாம். எல்ஐசி வந்து கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரோசஸ் தான் இருக்குது. நேற்றுலேருந்து ஆக்சுவலாக செல்லு ஸ்டார்ட் ஆச்சு. 402 நேற்று செல்லு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் வந்து டார்கெட் வந்து இன்னும் ஒரு 385 வரையும் 394 இருக்குது. இப்போ 385 வரையும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 1 நாள் இல்லை 2 நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் வந்து என்ட்ரி நேற்று வந்து எடுத்து வச்சுருக்கோம். பாரதி ஏர்டெல் வந்து இப்போ வந்து ஹை கட் பண்ணியிருக்காங்க. ஹை கட் பண்ணால் வந்து இது வந்து உண்மையான ஹையாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 11:30 to 12 மேலே ஹை கட் பண்ணால் தான் வந்து எக்ஸிட் ஆகிடும். சப்போஸ் அப்படி கீழ் நோக்கி வந்தாலும் வந்து எங்களோட காஸ்ட் ரேட் வந்தாலும் இதில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி என்ட்ரி எடுக்கிறவங்க கோல் இண்டியா இன்றைக்கி வந்து செல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சன் பார்மா ரெண்டு ஸ்டாக்ஸுமே வந்து இன்றைக்கி நல்லா செல்லிங் ப்ரோசஸ் இருக்குது. மூணாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா வந்து எல்ஐசி வந்து இன்றைக்கி வந்து செல்லிங் கூட வாய்ப்புகள் இருக்குது. நேற்று எடுத்த ஸ்டாக்ஸ் வந்து அடானி போர்ட்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. கண்டினியூ பண்ணுறோம். பிபிஎஸ்எல் ஹின்பெட்ரோ வந்து இன்றைக்கி அட்மோஸ் வந்து இன்றைக்கி வந்து டார்கெட் இன்றைக்கி வந்துச்சு. இன்றைக்கி பிபிஎஸ்எல் மட்டும் வந்து வெயிட் பண்ணுறோம். அடானி போர்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஒரு மதியானத்துக்குள்ளே இது ரெண்டுமே டார்கெட் வர வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து இப்போ பை கட் பண்ண ஹை வந்து கட் பண்ணாலும் இது உண்மையான ஹையாக வந்து கன்சிடர் பண்ணுறது. பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்க்கலாம். இதுதான் பேங்க் நிஃப்டி பாருங்கள். இது ஹை கட் பண்ணாலும் இதெல்லாம் உண்மையான ஹையாக கன்சிடர் பண்ண முடியாது. இது ஹை கட் பண்ணியிருக்கு. திரும்ப வந்து இப்போ லோலாம் கட் பண்ணிட்டாங்கன்னா பயங்கர ஃபோர்ஸில் வந்து இறக்கி விடுவாங்க. பாருங்கள் திரும்ப இந்த லோலாம் கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன லோ இது என்ன ப்ரைஸ் பாருங்கள். திரும்ப 42,150 வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து பயங்கர ஃபோர்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறக்கி விடுவாங்க. சரி ஓகே பார்க்கலாம். இதெல்லாம் உண்மையான ஹைசோல கன்சிடர் பண்ணிலாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் டெக்னிக்கலில் வந்து வரும். ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ட்ரேடர் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள் ஹை கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிடக்கின்ற கீழே வருது. பாருங்கள் திருப்பி இங்கேருந்து இப்படி கீழே நோக்கி இந்த இப்போ இங்கே இந்த 42,200 வந்துச்சுன்னா செம்ம ஃபோர்ஸாக வந்து மார்க்கெட் வந்து அடிச்சு இறக்கி விடுவாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ட்ரெண்ட் வந்து சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப வந்து 2:30 to 2:30 வந்து அப்டேட் பண்ணுவோம். எல்லா இன்ட்ராடருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எதனா சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள்.